தேசம் சிறப்பு செய்திகள். மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரன் ஐபிஎஃப் தலைவர்கள் சந்திப்பு. இந்தியர்கள் ஒற்றுமையை நிலைநாட்ட நடவடிக்கை. மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரன் நேற்று ஐபிஎஃப் கட்சிகளின் தலைவர்கள் சிலருடன் சந்திப்பு கூட்டம் ஒன்றை நடத்தினார். மலேசிய இந்திய சமூகத்தினரின் ஒற்றுமை, சிறு சிறு கட்சிகளாக இந்தியர்களின் அரசியல் பலம் பிரிந்து கிடப்பதால் எதிர்நோக்கப்படும் பிரச்சனைகள் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பை உறுதிப்படுத்திய ஐபிஎஃப் தலைவர்களில் ஒருவர் ரன்னிடத்தோ பஞ்சமூர்த்தி தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுடனான சந்திப்பு குறித்து விளக்கமளித்தார். தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனின் அழைப்பின் அடிப்படையில் மரியாதை நிமித்தம் அவரை சந்தித்தோம். இந்திய சமுதாயம் பிளவுபட்டு கிடக்கிறது, நமது சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை விக்னேஸ்வரன் எங்களிடம் முன்வைத்திருக்கின்றார். அந்த கோரிக்கை நியாயமான ஒன்றாக இருந்ததால் நாங்களும் அவரை சந்திக்க முடிவு செய்தோம் என பஞ்சமூர்த்தி தெரிவித்தார். மலேசிய இந்திய சமுதாய ஒற்றுமைக்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்வோம், எங்களால் இயன்ற ஒத்துழைப்பையும் தருவோம் என நாங்கள் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களிடம் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் வழங்கியிருக்கும் வாக்குறுதியின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் முன்னெடுக்கவிருக்கிறார். தனது நடவடிக்கைகள் குறித்து தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். எங்களின் நோக்கமெல்லாம் நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும், அதன் மூலம் பலமான சமுதாயமாக திகழ வேண்டும் என்பதுதான். இதையே தான் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனும் விரும்புகிறார். எங்களின் விருப்பமும் அதுதான். அதனால்தான் விக்னேஸ்வரன் அழைத்தவுடன் நாங்கள் அவரை சந்தித்தோம். இதுதான் எங்களின் இருதரப்புக்கும் இடையிலான சந்திப்புக்கான காரணம். மற்றபடி இந்த சந்திப்பில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது என்றும் பஞ்சமூர்த்தி மேலும் தெரிவித்தார். சிறிய அரசியல் கட்சிகள் மாயிக்காவுடன் இணைய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரும் விக்னேஸ்வரன் அண்மையில் நடைபெற்ற மாயிக்கா பொது பேரவையில் இதே கருத்தை தனது தலைமையுறையில் வலியுறுத்தியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் ஐபிஎஃப் கட்சி பிரதிநிதிகளுடனான இந்த சந்திப்பை விக்னேஸ்வரன் நடத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.